அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். வீக்கெண்டை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். அதோட இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக சாம்சங்குடைய எக்ஸைட்டிங் டீல்ஸ் ரெண்டு இ காமர்ஸ் வெப்சைட்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அமேசான்லேயும் இருக்குது, ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். அதோட ரியல்மி ஜிடி நியூ 3T இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கில்லர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸில் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்விட்டரில் ஃபைனலாக எடிட் பட்டன் ரோல் அவுட் ஆக போகுது, பட் ஒரு ட்விஸ்ட்டோட வருது. எல்லாம் பார்த்தா டெக் நியூஸ் நம்பர் 936 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நேற்று ட்ரெண்டிங்காக இருந்தது, நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து இந்தியன் பிஸ்னஸ் மேன் கௌதம் அதானி வந்து வேர்ல்ட் செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோர்ப்ஸில் வந்து லிஸ்டிங் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் தான் அவங்க பேர் இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து செகண்ட் பிளேஸில் வந்து அதானி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெஃப் பெசஸ் இல்லைனா அர்னால்ட், எல்லாருக்குமே வந்து வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் தான் இங்கே வித்தியாசம் இருக்கிறதுனால, ஷேர் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் இந்த $1 பில்லியன் வந்து ஃப்ளக்சுவேட் ஆனப்போ கௌதம் அதானி வந்து சில மணி நேரம் வந்து வேர்ல்ட்லே வந்து இரண்டாவது ரிச்சஸ்ட் பர்சன் இந்த இடத்துல இருந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து ஃபோர்ப்ஸ் ரிவீல் பண்ணி இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது. ஒரு இந்தியன் செகண்ட் பிளேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக அது ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக தானே இருக்கும். இந்தியாவில் ஆன்லைன் கேமிங் ஏற்கனவே இருக்கிறது, அதாவது ட்ரீம் 11, ரம்மி, இதுக்கெல்லாம் வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வர போகிறதா வந்து தெரியுது. கவர்மெண்ட் பேனல் வந்து இதுக்கான ரெகுலேட்டரி லா அப்படின்னு ஒன்று வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது 108 பேஜில் வந்து இவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ரெண்டு விதமாக பிரிக்க போகிறாங்க ஆன்லைன் கேமிங்கை. ஒன்று வந்து ஸ்கில் பேஸ்ட், இன்னொன்று வந்து சான்ஸ் பேஸ்ட். ஸோ இங்கே ஸ்கில் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாலேஜை யூஸ் பண்ணி திங்க் பண்ணி விளையாடுற ஆன்லைன் கேமிங் வந்து லீகல் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. அதே சான்ஸ் பேஸ்ட், அதாவது சும்மா போக்கர் மாதிரி லக்கில் வந்து விளையாடுறது, அதை வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி வந்து அதை இல்லீகல் ஆக்க போகிறதா வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியாகிருக்கு. ஸோ ஆன்லைன் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து நிறையா லீகல் இல்லீகல் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குது, பட் குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்குது, அதிகம் பேர் விளையாடிட்டுருக்காங்க. பட் இந்தியாவில் இதுக்கு அடிக்ஷன் இருக்குது, ப்ராப்பராக ரூல்ஸ் இல்லை, இதில் வந்து பணம் அதிகம் பேர் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து புதுசாக வந்து ஒரு ரெகுலேட்டரி சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. ஸ்கில் பேஸ்ட் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி பிரிக்க போகிறதா தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர் டெவலப்பர் டீம் கொஞ்சம் நாளாகவே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபீச்சர், அதாவது எடிட் ட்வீட், இந்த ஃபீச்சர் வந்து டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம டெக் அப்டேட்டில் நிறைய வாட்டி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக இந்த எடிட் ட்வீட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இது 21 செப்டம்பர் 2022 இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த டேட்டில் வந்து வெறும் US மட்டுமா இல்லை குளோபலாக எல்லாருக்கும் வருதா அப்படிங்கிறது இப்போ தெளிவாக இல்லை. பட் இங்கே வந்து ஒரு சின்ன கிளாஸோட தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. எஸ், இந்த எடிட் ட்வீட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட், அதாவது ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட $4 என்னவோ வந்து மாதம் பே பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் எடிட் ட்வீட் ஃபீச்சர் முதல்ல ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அடுத்த அப்டேட் சாம்சங் ஃபேன்ஸ்க்காக தான், ஏன்னா சாம்சங்கும் கில்லர் டீல்ஸ் இ காமர்ஸ் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டு இதுலையுமே ரிவீல் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் பார்த்துல, ஏன்னா அதில் தான் எக்ஸைட்டிங் டீல்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் September 23 ஸ்டார்ட் ஆகுது. ICICI பேங்க் கார்டு யூஸர், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கே சாம்சங் ரிவீல் பண்ணியிருக்க பிக்கஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 52,000 கிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இது 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் இதை நீங்கள் 31,999 வாங்கலாம். எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பிரைட்டர் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸுடைய 2100 ஃப்ளாக்ஷிப் சிப்பில் வந்து கேமரா ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர் 31,999 அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே சாம்சங்குடைய இன்னொரு ஃப்ளாக்ஷிப் சாம்சங்குடைய S22 Plus, எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் டிராகனுடைய 8 Gen 1 லேட்டஸ்ட் சிப்பில் கொடுத்துருந்தாங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 80,000 கிட்ட லான்ச் பண்ணும்போது இருந்தது, பட் இப்போ வந்து 59,999 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது கூடவே சாம்சங்குடைய ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்
ஒன்று சாம்சங்குடைய F23 இது 10,999 அதே சாம்சங்குடைய F13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8,499 அப்படின்னு சொல்லி இந்த நாலு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆஃபர்ஸ் ஃப்ளிப்கார்ட்ல ரிவியூல இருக்கு பிக் பில்லியன் டே சேல்ல. அதே அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் சாம்சங் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலும் செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பிஐ கார்டு யூசர்ஸ்க்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆஃபர்ஸ் அதாவது இல்லைனா டீல் ஆஃப் த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து போட்டிருக்காங்க, பட் ப்ரைஸ் இன்னும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணல. பட் எம் சீரீஸில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய M53 19,999 நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். லான்ச் பண்ணும்போது 27,000 கிட்ட இருந்தது. மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 100 108 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் சூப்பர் அம்லெட் ப்ளஸ். ஸோ கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் மூணுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். 19,999 அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் ப்ரைஸஸில் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M33 இதில் ஹைலைட் வந்து உங்களுக்கு மெகா பேட்டரி, 6,000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ இது வந்து 11,999 இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு. இது கூடவே சாம்சங்குடைய M22 ப்ரைம் எடிஷன் உங்களுக்கு 10,499. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் சாம்சங் தரப்புலேருந்து. ஃபைனலாக இந்தியாவில் ரியல்மி ஜிடி நியோ 3T இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 டேக் ஆன் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் டிராகன் A70, அதுக்கப்புறம் E4 AMOLED பேனல், 64 MP ட்ரிப்பிள் கேமரா, 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட லான்ச் ப்ரைஸ் 29,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கு. எஸ் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 22,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதாவது பேஸ் வேரியன்ட். ஸோ வந்து ஸ்னாப் டிராகன் 870 22,000 அப்படிங்கும்போது கில்லர் டீல் அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி ஜிடி நியோ ஃபேட்டம் இந்தியாவில் விங்ஸ் ஃபேட்டம் கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் ஆயிருக்கு நேற்று. எஸ் இது 999 ருபீஸ்க்கு ஒரு கேமிங் இயர்பட்ஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 mm டிரைவர்ஸோட வருது, ரொம்பவே லோ லேட்டன்சி. எஸ் இது 50 ms அல்ட்ரா லோ லேட்டன்சியோட கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூடூத் 5.3 லேட்டஸ்ட் வெர்ஷன், அதோட 45 hours பிளேபேக் டைம் இருக்கு, IPX5 ரேட்டிங், ENC சப்போர்ட், கூடவே 10 hours பிளேபேக், EQ செட்டிங்ஸும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கேமிங் மோடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 999 வந்து இந்த இயர்பட்ஸ் இந்தியாவில் நேற்று லான்ச் ஆயிருக்கு. ஷாமி அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ஒன்று வந்து 12T Pro, அதுக்கப்புறம் 12T. இது ரெண்டுமே நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட்டாக தான் 12T Pro வந்து ஸ்னாப் டிராகன் 8+ Gen 1 இவங்க கொண்டு வராங்க. அதே 12T வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8100 இந்த ஃபீச்சர்ஸோட கூடிய விரைவில் ஏஷியன் மார்க்கெட் அதாவது சிங்கப்பூர் அதுக்கப்புறம் இந்தியா மற்ற இடங்கள்லையும் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். விங்ஸ் ஃபேண்டம் 550 இந்த இயர்பட்ஸில் எவ்வளோ அல்ட்ரா லோ லேட்டன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டெப்பில் அதை பதில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஒயிட் கலர், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராஜ்குமார், கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஓடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.